வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். இன்றைக்கி நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதிலளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் டாக்டர் அனிதா நமக்கு நினைச்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். நம்ம நிகழ்ச்சியில் வந்துட்டு பலமுறை நிறைய நோய்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு நோய்களுக்கான காரணங்கள் ஒவ்வொன்றா இருந்தாலும் அதுக்கு கொடுக்கக்கூடிய மெடிசன்ஸ் வந்து ஒரு சில நோய்களை பொறுத்த வரைக்கும் லைஃப் லாங் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. எடுக்கக்கூடிய மெடிசன்ஸ்லாம் எது நம்ம டைஜஸ்ட் பண்ணுதுன்னா வயிறு தான். வயிறை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் அதை பற்றின ஒரு புரிதல் இருக்கான்னு கேட்டால் கிடையாது. நம்ம சாப்பிட்றோம், வயிறு டைஜஸ்ட் பண்ணதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் சரியான டயத்துக்கு சாப்பிட்றோம், அது ஒழுங்காக டைஜஸ்ட் ஆகுதா, அதை நம்ம பராமரிக்கணுமான்றது பல பேருக்கு தெரியாது. ஒன்ஸ் வயிற்றுல வலிகள் ஆரம்பித்த பிறகு தான் ஒருவேளை அல்சராக இருக்குமோன்ற பயம் வருது. இந்த அல்சர்ன்றது இனிஷியல் ஸ்டேஜ்லையுமே நிறைய பேருக்கு தெரியறதும் கிடையாது, புரியறதும் கிடையாது. ஸோ அல்சர் வந்த பிறகு என்ன மாதிரி நம்ம வயிற்றை குணப்படுத்தலாம், என்ன மாதிரிலாம் வயிற்றை ட்ரீட் பண்ணணும், அதை பற்றி சொல்லுங்கள். ஓகே. இப்போது அல்சர் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது நமக்கு வயிற்று பகுதிகளில் வந்து நமக்கு புண்கள் வந்து ஏற்படுது. அதே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரலாக நம்மளுடைய ஜிஐ ட்ராக்ட் அப்படின்னு சொல்லுவோம், கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக்ட் அப்படின்னு சொல்லுவோம், நம்மளுடைய வாய்ப்பகுதிகளிலேருந்து நமக்கு ஆசன வாய்ப்பகுதி வரலையும் ஏற்படக்கூடிய புண்கள் வந்து நமக்கு அல்சர் அப்படின்னு தான் சொல்கிறோம். ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி நமக்கு அந்த புண்களோட அந்த அல்சருக்குடைய நேம் மட்டும் நமக்கு வந்து மாற ஆரம்பிக்கும். இப்போது பேசிக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா அல்சர் அப்படிங்கிறது நம்ம சித்த மருத்துவ முறைகளில் வந்து குண்மம் குல்மம் அப்படின்னு வந்து நமக்கு வந்து சொல்கிறாங்க. இப்போது நிறைய காரணங்கள்லாம் நமக்கு வந்து அல்சர் தொந்தரவுகள் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ சாதாரணமாக வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய இந்த ஃபாஸ்ட் லைஃப்பில் நம்ம உணவுகள் வந்து எந்த மாதிரியான உணவுகள் வந்து எடுத்துக்கிறோம், அதுக்கப்புறம் எப்போ வந்து உணவுகள் வந்து எடுத்துக்கிறோம், அதை பொறுத்து நமக்கு அதிகமாக வந்து இந்த இன்றைய காலகட்டத்தில் நமக்கு இந்த அல்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய குண்மம் தொந்தரவுகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இளம் வயதினரிலிருந்து முதியவர்கள் வரையிலுமே நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்குது. இப்போ நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள் சாதாரணமாக இப்போ நம்ம உண்ணக்கூடிய உணவுகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நல்லா நம்ம வாயில் வந்து நம்ம வச்சு நல்லா வந்து சவைச்சு இங்கேயே வந்து நமக்கு டைஜஷன் வந்து நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கடுத்து நமக்கு உணவுக்குள்ள வழியாக நமக்கு வந்து வயிற்று பகுதிகளில் போயிட்டு அங்கே வந்து நமக்கு நம்ம உணவுகளை வந்து நம்ம எடுக்கக்கூடிய ஃபுட்டை வந்து செரிமானம் பண்ணுறதுக்காக நமக்கு வந்து ஒரு ஆசிட் செக்ரேஷன் வந்து இயற்கையாகவே நமக்கு வந்து இருக்குது. அது வந்து நம்ம எடுக்கக்கூடிய உணவுகளை வந்து நல்லா டைஜஸ்ட் பண்ணி நமக்கு வந்து உடலுக்கு தேவையான சத்துக்கள் வந்து நமக்கு உறிஞ்சப்பட்டு தேவையில்லாத கழிவுகள் வந்து நமக்கு வந்து வெளியேற ஆரம்பிக்குது. இப்போது நமக்கு இந்த மாதிரி அந்த டைஜஷன் வந்து ப்ராப்பராக நடந்துச்சு அப்படின்னா எந்த விதமான பாதிப்புகளும் நமக்கு வந்து ஏற்படாமல் இருக்கும். அதுவே வந்து நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள் வந்து சரியாக செரிமானம் ஆகாமல் நமக்கு உடலுக்கு தேவையான சத்துக்களும் வந்து உறிஞ்சப்படாமல் அப்படி அப்படியே வந்து நமக்கு கழிவுகளாக வந்து நமக்கு வெளியேறுச்சு அப்படின்னாலும் நமக்கு உடலில் வந்து நிறைய டெஃபிஷியன்சி நமக்கு சத்து குறைபாடுகள் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. இப்போ நார்மலாக ஒரு புண் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா நம்ம அப்பப்போ மட்டும் இப்போ எரிச்சல் ஏற்படுது, வலிகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை குறைக்கிறதுக்கான மருத்துவ முறைகள் மட்டும் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா அது வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா வயிற்று பகுதிகளில் குடல் பகுதிகளில் ஏற்படக்கூடிய அந்த அல்சர் அந்த புண்கள் வந்து நமக்கு ப்ரிஃபரேட்டட் அல்சர் அப்படின்னு சொல்லுவோம், வந்து நமக்கு ஓட்டை போடுற அளவுக்கு வந்து நமக்கு அல்சர் கண்டிஷன்ஸ் வந்து போக ஆரம்பிச்சிடும். அது நாட்பட்டு நம்ம சரியாக கவனிக்காமல் விட்டோம் அப்படின்னா அது கேன்சர் சிஏ கண்டிஷன்ஸ்க்கு வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. இப்போ ஜென்ரலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போது அல்சர் தொந்தரவுகள் பெரும்பாலும் நமக்கு ஏற்படுறது அப்படிங்கிறது நம்ம நேரம் தவறி வந்து உணவெடுக்கிறது. இப்போ ஒரு சில பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து மார்னிங் ஃபுட்டே எடுத்துக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஸ்கூல் கோயிங் குழந்தைகளாக இருக்கட்டும், இல்லை வந்து நம்ம வீட்டில் இருக்கிறவங்களாக இருக்கட்டும், இல்லை வந்து ஆஃபீஸ் போகிறவங்களாக இருக்கட்டும், சரியான இப்போ மார்னிங் ஃபுட்டு வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து எடுக்காமல் ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து மதிய உணவுகள் வந்து எடுப்பாங்க, இல்லை ஒரு வேளை வந்து உணவு எடுத்து இன்னொரு வேளை வந்து உணவு எடுக்காமல் இந்த மாதிரி ஸ்கிப் பண்ணி உணவுகள் எடுத்துக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வயிற்று பகுதிகளில் நார்மலாக நமக்கு பசித்தன்மை ஏற்படுது அப்படின்னாவே நமக்கு அந்த ஆசிட் வந்து சுரந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு பசி அப்படிங்கிற அந்த உணர்வு வந்து நமக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். அப்போது சரியான உணவு முறைகள் வந்து நம்ம எடுக்காமல் இருந்தோம் அப்படின்னா அந்த ஆசிட் வந்து நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய நமக்கு வயிற்று பகுதிகளில் உட்புறத்தில் நமக்கு அந்த சாஃப்ட் ஆர்கன்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஜவ்வு போன்று ரொம்ப மெல்லிய படலம் இருக்கும், அந்த மியூக்கோஸ் லேயர் அப்படின்னு சொல்லுவோம், அதில் போய் அந்த ஆசிட் வந்து பட்டு இரிட்டேட் பண்ணி என்ன ஆகும் அப்படின்னா அங்கே வந்து நமக்கு எரோஷன்ஸ் வந்து ஆக ஆரம்பித்து நமக்கு புண்கள் வந்து அதிகமாக ஆரம்பிக்கும். இப்போ நேரம் தவறி வந்து உணவு எடுத்துக்கிறது தொடர்ந்து நமக்கு வயிற்று பகுதிகளில் குடல் பகுதிகளில் புண்கள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அந்த ஆசிட் வந்து பட்டுப்பட்டு நமக்கு அதிகமான அளவுகளில் புண்கள் வந்து ஏற்படும். ஒரு சில பேர் வந்து கேட்டோம் அப்படின்னா நமக்கு நான் டைமிங்க்கு வந்து ஃபுட் எடுத்துப்பேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி உணவுகள் எடுத்தாலும் நமக்கு செரிமானம் வந்து கரெக்டாக நடக்காமல் நமக்கு
புண்களும் ஏற்பட ஆரம்பிக்கும், உடலுக்கு தேவையான சத்துக்களும் வந்து இருக்காது. இப்போ பசித்தன்மையே இல்லாமல் நம்ம ஃபுட்டு வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கடினமான உணவுப் பொருட்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னா நமக்கு அந்த ஆசிட் செக்ரேஷனே வந்து இருக்காது. அப்போது டைஜஷன் வந்து நமக்கு செரிமானம் ஆகாமல் அப்படியே வந்து நமக்கு சத்துக்களும் வந்து உடலுக்கு வந்து போகாமல் கழிவுகள் வந்து நமக்கு எடுக்கக்கூடிய உணவுகள் வந்து அப்படியே வந்து நமக்கு வந்து வெளியேற ஆரம்பிக்கும். அந்த மாதிரி நேரம் தவறியும் வந்து நம்ம உணவு எடுக்கக்கூடாது. அதே மாதிரி நேரத்திற்கு உணவு எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இருக்கும். இப்போ ஜென்ரலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு முன்னோர்கள் வந்து ஒரு சில பழமொழிகள் வந்து சொல்லியிருக்காங்க. பசித்த பின் புசி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இப்போ நமக்கு எப்போ வந்து பசித்தன்மை வந்து ஏற்படுதோ அப்போ வந்து ப்ராப்பராக நம்ம வந்து ஃபுட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு செரிமானமும் வந்து கரெக்டாக நடக்கும், உடலுக்கு தேவையான சத்துக்களும் நமக்கு வந்து உறிஞ்சப்பட்டு கழிவுகள் வந்து ப்ராப்பராக வந்து வெளியேற ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு தேவையான அளவுகள் வந்து உணவு எடுக்காமல், இப்போ வந்து நம்ம உடல் உழைப்புக்கு ஏற்ற மாதிரியான உணவுகள் வந்து எடுக்காமல் அதிகப்படியான உணவுகள் வந்து எடுக்கும்போது நமக்கு செரிமான கோளாறுகள் வந்து ஏற்பட்டு அதிகமாக குடல்களில் வந்து கழிவுகள் வந்து தேங்கி நமக்கு வெளியேறாமல் ஒரு கெட்ட வாயுக்கள் வந்து நமக்கு எழும்ப ஆரம்பித்து கேஸ்ட்ரைட்டிஸ் தொந்தரவாக வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். அதே மாதிரி இப்போ உணவு எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இப்போ சித்த மருத்துவ முறைகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு அரை வயிறு வந்து நம்ம உணவு எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கடுத்து ஒரு கால் வயிறு வந்து நீர் சார்ந்த உணவுகள் வந்து எடுத்துக்கணும், அடுத்து ஒரு கால் வயிறு வந்து நம்ம எம்டியாக வைக்கணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ப்ராப்பராக வந்து செரிமானமாகி நமக்கு கழிவுகள் வந்து ப்ராப்பராக வந்து வெளியேற ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அல்சர் அப்படிங்கிறது நமக்கு உருவாகிறதுக்கு முன்னாடி மலச்சிக்கல் வந்து நமக்கு கான்ஸ்டிபேஷன் வந்து இருக்க ஆரம்பிக்கும். சரியான முறையில் வந்து செரிமானம் ஆகாமல் நமக்கு கழிவுகள் வந்து உள்ளே தேங்கியே இருக்கும். மலச்சிக்கலை தொடர்ந்து அந்த கழிவுகள் வந்து குடலில் தேங்கி இருக்கும்போது அதிலேருந்து ஒரு கெட்ட வாயுக்கள் வந்து நமக்கு வந்து எழும்பி அது வந்து நமக்கு வயிற்று பகுதிகளில் நமக்கு மேலெழும்போது தான் நமக்கு ஒரு மாதிரி வயிறு உப்புசத்தை வந்து ஏற்படுறது, நெஞ்சு குழிக்கு உட்புறத்தில் வந்து நமக்கு கீழே வந்து வலிகள் வந்து ஏற்படுறது, ஒரு விதமான எரிச்சல் வந்து ஏற்படுறது, நம்ம என்ன உணவுகள் எடுத்தாலும் நமக்கு வந்து அப்படியே வந்து எதுக்களித்தல் மாதிரி வந்து வந்துக்கிட்டே இருக்கிறது, புளிச்ச ஏப்பம் வந்து நமக்கு வந்து ஏற்படுறது, இந்த மாதிரி நமக்கு ஒரு விதமான எரிச்சல் தொந்தரவுகள் வந்து எப்பொழுதுமே வந்து இருந்துக்கிட்டே இருக்கிறது. இந்த மாதிரிலாம் வந்து நமக்கு டைஜஷன் வந்து சரியில்லாமல் மலச்சிக்கலை ஏற்பட்டு அதை தொடர்ந்து இந்த மாதிரி கேஸ்ட்ரைட்டிஸ்க்கான அறிகுறிகள் வந்து நமக்கு இருந்துச்சு அப்படின்னா, அதை வந்து நம்ம சரியாக கவனிக்காமல் விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த கெட்ட காற்று வந்து நமக்கு வயிற்று பகுதிகளில் திரும்ப திரும்பப்பட்டு அப்போ வந்து நமக்கு அந்த வயிற்று பகுதிகளில் குடல் பகுதிகளில் நமக்கு புண்கள் வந்து அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரி நமக்கு உணவு எடுக்கக்கூடிய உணவு முறைகள் வந்து என்ன எடுக்கிறோம், எந்த மாதிரியான உணவுகள் எடுக்கிறோம், அது வந்து எப்போ வந்து நம்ம எடுத்துக்கிறோம், அதை பொறுத்து நமக்கு வயிற்று பகுதிகளில் நமக்கு புண்கள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இப்போ இருக்கக்கூடிய நம்மளுடைய உணவு முறைகள், வாழ்வியல் முறைகள், நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் இதெல்லாமே வந்து நமக்கு இந்த அல்சர் வந்து அதிகமாக வந்து ஏற்படுறதுக்கான காரணங்களாக வந்து அமையுது. நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? எங்கிருந்து கால் பண்றீங்க சார்? நான் திருக்கோவில் பேசுறேன் மேடம். ஓகே, இது யாருக்கான கேள்வி? எனக்குதான் மேடம். உங்க வயசு என்ன சார்? 42 மேடம். பேசலாம், டாக்டர் இணைப்புல தான் இருக்காங்க. வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க சார். இப்போ செரிமானம் சரியா இல்ல அப்படின்னாலே நமக்கு வந்து தூக்கம் வந்து குறைவாக தான் இருக்கும். நம்ம எடுக்கக்கூடிய உணவு வந்து சரியா செரிமானமாக ஆகாம நீங்க சொல்ற மாதிரி வயிறு உப்புசமா இருக்கிறது, இப்போ புண்கள் வந்து ஏற்பட்டிருக்கிறது, எப்பொழுதுமே ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு தூக்கம் வந்து ப்ராப்பராக வந்திருக்காது. தூக்கமின்மையை தொடர்ந்து நமக்கு உடல் உஷ்ணம் வந்து அதிகமாகும், அப்போது நமக்கு கண் எரிச்சல் வந்து ஏற்படுது, யூரின் போகும்போது வந்து நமக்கு எல்லோயிஷாக வந்து போகிறது, ஒரு விதமான எரிச்சல் வந்து ஏற்படுது, இந்த மாதிரி தொந்தரவுகளும் இருக்கும். இப்போ வந்து மலச்சிக்கலும் வந்து இருக்குது, மோஷன் வந்து சரியாக போகலை அப்படின்னு சொன்னீங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆரம்ப நிலையில்
மலச்சிக்கலை தொடர்ந்து நமக்கு கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அதாவது வயிறு உபூசம், எடுக்கக்கூடிய உணவுகள் வந்து நமக்கு வந்து செரிமானம் ஆகாமல் நமக்கு வந்து வயிறு உபூசத்தை வந்து ஏற்படுறது, எதுக்கழித்தல் மாதிரி வந்து இருக்கிறது. நீங்கள் சொன்னீங்க கல் மாதிரி வந்து வயிறு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி நமக்கு ஒரு டிஸ்கம்ஃபர்ட் வந்து இருந்துகிட்டே இருக்கிறது வந்து நமக்கு வந்து உள்ளே இருக்கக்கூடிய அந்த வாதத்தை வந்து நம்ம வெளியேற்றணும். அப்போது நமக்கு வாதம் வந்து வெளியேறணும் அப்படின்னா அந்த கேஸ்ட்ரைட்டிஸ் அந்த கேஸ் வந்து நமக்கு வந்து வெளியேறணும் அப்படின்னா நமக்கு மலத்து மூலதமாக நம்ம வெளியேற்ற முடியும். மோஷன் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரீயாக போகிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. உடலில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் வந்து நமக்கு வெளியேறிடுச்சு அப்படின்னாவே அதுக்கு அடுத்து நமக்கு பசித்தன்மையும் கரெக்டாக இருக்கும், எடுக்கக்கூடிய உணவுகள் வந்து நமக்கு கரெக்டாக வந்து செரிமானமாக ஆரம்பிக்கும். இப்போ வீட்டிலருந்தே பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி நைட் வந்து கடுக்காய் தோல் மட்டும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அது வந்து வாங்கிட்டு அந்த கடுக்காய் தோலை வந்து நல்லா பொடி பண்ணிவிட்டு ஒரு அரை ஸ்பூன் வந்துட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா இளம் சூடான தண்ணியில் வந்து நைட் நைட் சாப்பிட்டதுக்கப்புறமா வந்து எடுத்துகிட்டே வாங்க. இந்த கடுக்காய் தோல் பொடி வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணும்பொழுது உங்களுக்கு குடலில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் வந்து நல்லாவே வந்து வெளியேற ஆரம்பிச்சிடும். மோஷன் வந்து ஃப்ரீயாக போயிடுச்சு அப்படின்னாவே அந்த வயிறு உபூசம் இதெல்லாமே வந்து உங்களுக்கு வந்து குறைய ஆரம்பிச்சிடும், அந்த வாதமும் நமக்கு வந்து வெளியேற ஆரம்பிச்சிடும். அதுக்கடுத்து நல்லா செரிமானம் வந்து ஆகிறதுக்கு நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் ஜாதிக்காய் அப்படின்னு வந்து உங்களுக்கு கிடைக்கும். அது கூட வந்து பார்த்திங்கன்னா சுக்கு, இது கூட நற்சீரகம், இது மூணும் வந்து எடுத்துக்கலாம். சம அளவு வந்து எடுத்துக்கலாம். இப்போ ஜாதிக்காய் வந்து ஒரு 100 கிராம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதே மாதிரி சுக்கும் வந்து ஒரு 100 கிராம், அதே மாதிரி நற்சீரகம் வந்து ஒரு 100 கிராம், மூணுமே வந்து எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா பொடி பண்ணிவிட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி 3 வேளையுமே வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து ஹாட் வாட்டரில் வந்து எடுத்துக்கோங்க. இது வந்து உங்களுக்கு பசித்தன்மை வந்து கரெக்டாக ஏற்படும். நீங்கள் எடுக்கக்கூடிய உணவுகளை வந்து ப்ராப்பராக வந்து டைஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு அந்த கழிவுகளை வந்து நமக்கு வந்து ப்ராப்பராக வந்து வெளியேற்ற ஆரம்பிக்கும். இது ரெண்டுமே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அதுக்கடுத்து அந்த வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய புண்கள் வந்து நல்லா ஆறுறதுக்கு நார்மலாக வந்து நல்ல நார்ச்சத்துள்ள உணவு முறைகள் வந்து உள்ளுக்கு எடுத்துக்கணும். இன்னும் உள்ளே இருக்கக்கூடிய அந்த புண்கள் வந்து அதிகமாகாமல் இருக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப காரம் புளிப்பு சார்ந்த உணவுகள் வந்து குறைச்சிட்டு கொஞ்சம் நாளைக்கு வந்து ஸ்டீம்டு ஃபுட்ஸாக நல்லா வந்து எளிதாக செரிமானமாகக்கூடிய உணவுகள் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாவே இந்த தொந்தரவுகள் வந்து குறைய ஆரம்பிக்கும். நீங்கள் பயப்பட தேவையில்லை. நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அல்சர் புண்ணு வயிறு உபூசம் இந்த சாதாரண இந்த கேஸ்ட்ரைட்டிஸ் தொந்தரவுகள் வந்து சரியாக கவனிக்காமல் விடும்போது தூக்கமின்மை தொந்தரவுகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ஸ்ட்ரெஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகி அதிகமாக ரொம்ப வந்து மன அழுத்தத்துக்குள்ளே வந்து போக ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. இப்போ சொன்ன மருத்துவ குறிப்புகளையும் ஃபாலோ பண்ணுங்கள். அந்த கண் எரிச்சல் வந்து குறையறதுக்கு வாரம் 1 முறை அப்படி இல்லைன்னா 2 முறை வந்து எண்ணெய் குளியல் வந்து எடுத்துகிட்டே வந்தீங்க அப்படின்னாவே உடல் உஷ்ணமும் குறையும், உங்களுக்கு தூக்கமும் வந்து ப்ராப்பராக வந்து வர ஆரம்பிக்கும். நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது கூட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு வயிற்று பகுதிகளில் ஏற்படக்கூடிய அந்த புண்கள், நமக்கு கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம் இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு சில மூலிகை மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கும்பொழுது ஒரு குறிப்பிட்ட காலங்களையும் நம்ம வந்து அந்த அல்சர்ஸை வந்து முழுவதுமாக வந்து சரி பண்ணிக்கலாம். திரும்பவும் அந்த வாதம் வந்து அதிகமாகி நமக்கு பாதிப்புகளை வந்து ஏற்படாமல் வந்து பார்த்துக்க முடியும் சார். நீங்கள் பயப்பட தேவையில்லை. நன்றி சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? மேடம், என் பேர் லதா மேடம், நான் திருச்சியில இருந்து பேசுறேன். ஓகே லதா, இது யாருக்கான கேள்வி? எனக்காக தான் மேடம். உங்க வயசுமா? 38. ஓகே, உங்களோட கேள்வி என்னமா? மேடம், ரெண்டு ஆபரேஷன் பண்ணிருந்தேன். ஒரு 6 மாசமாக விரல்கள்ல இருந்து எல்லாமே வலிக்குது மேடம், உடல் மூட்டுக்கு மூட்டு. சரிங்கம்மா, என்ன ஆபரேஷன் பண்ணிருந்தீங்க? மேடம் முதுகு தண்டோட பகுதிகளில் நமக்கு வந்து இன்ஜெக்ஷன் வந்து இது பண்ணுவாங்க. அதை தொடர்ந்து நமக்கு இந்த மெனோபாஸ் டைம் ஆகும்போது நமக்கு இடுப்புகளில் வந்து வலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். நமக்கு அந்த போன்ல இருக்கக்கூடிய கால்சியம் சத்து வந்து நமக்கு குறையும் போது நமக்கு வந்து பாதிப்புகள் வந்து இருக்கும். இப்போ நீங்கள் வந்து கால்களில் வந்து வலிகள் இருக்குது, இடுப்பு பகுதிகளிலேருந்து மூட்டுகளில் கணுக்கால் பகுதிகளில் வலிகள் வந்து இருக்குது. இப்போ ஒரு மணி நேரம் வந்து தொடர்ந்து ஒரே பொசிஷனில் வந்து இருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் மறுத்து போகிற தன்மைகள் வந்து இருக்குது அப்படின்னா நமக்கு இடுப்பு எலும்புகளில் முதுகு தண்டுவட பகுதியில் இருக்கக்கூடிய இடுப்பு எலும்புகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எலும்புகளுக்கும் நடுவில் நமக்கு ஒரு ஜவ்வு போன்ற பகுதி, ஒரு டிஸ்க் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அதில் வந்து நமக்கு பிதுக்கம் ஏற்பட்டிருக்கு, அங்கே இருக்கக்கூடிய நரம்புகளில் வந்து அழுத்தம் ஏற்பட்டு நமக்கு ரெண்டு கால்களுக்கும் வரக்கூடிய
ரத்த ஓட்டம் வந்து சரியாக வந்துட்டு ரிட்டர்ன் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா, இந்த நர்வ் கம்ப்ரெஷன் வந்து ஆயிருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு இந்த மாதிரி மறுத்து போகிற தன்மைகள் இதெல்லாமே வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அதுமாதிரி இப்போ டெய்லரிங் ஒர்க் பண்ணும்போது தொடர்ந்து வந்து நமக்கு ஒரே இடத்துல வந்து உட்காந்து ரொம்ப ஓவர் யூஸ் வந்து அந்த மூட்டுகளை வந்து நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு வலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அதனால் ஃபஸ்ட்டு இப்போ வீட்டில் இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா அந்த வலிகள் வந்து கொஞ்சம் குறையிறதுக்கு இப்போ கோரைக்கிழங்கு அப்படின்னு உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அது வந்து வாங்கிட்டு நல்லா பொடி பண்ணிவிட்டு ஒரு அரை ஸ்பூன் காலையிலையும் நைட்டும் சாப்பிட்டதுக்கப்புறமா பாலில் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட வெளிப்பிரயோகமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக நம்மளுடைய செக்கில் ஆட்டின கோகோனட் ஆயில் வந்து எடுத்துகிட்டு அதில் வந்து பூங்கற்பூரம் போட்டு நல்லா வந்து ஹீட் பண்ணிவிட்டு அந்த ஆயிலை உங்களுடைய கால் விரல் பகுதியிலேருந்து மேல் பக்கமாக தொடைப்பகுதி வழியாக நமக்கு இடுப்பெலும்புகளெல்லாம் வந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஹாட் வாட்டர் வச்சு நல்லா ஒத்துரும் கொடுத்துட்டே வந்தீங்க அப்படின்னாவே இப்போதைக்கு அந்த ஸ்டிஃப்னஸ்லாம் குறைய ஆரம்பிக்கும். அந்த மறுத்து போகிற தன்மை இதெல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும். இது வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது கூட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு அந்த இடுப்பு எலும்புகளில் தண்டுவட பகுதிகளில் ஏற்படக்கூடிய அந்த டிஸ்க் வந்து நமக்கு பல்ஜ் ஆகிருக்கிறது, அதை தொடர்ந்து நமக்கு நரம்புகள் வந்து அழுத்தப்பட்டுறதுக்கெல்லாம் நம்ம உள்ளுக்கும் வந்து ஒரு சில மூலிகை மருத்துவ முறைகள் வந்து கொடுத்து வெளிப்பிரயோகமாகவும் ஒரு சில வறுமை சிகிச்சைகள் வந்து மேற்கொள்ளும் பொழுது அந்த டிஸ்க்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வறுமை சிகிச்சைகள் மேற்கொண்டு நார்மல் பொசிஷனுக்கு கொண்டு போகும்போது உள்ளே போகக்கூடிய அந்த ரத்த நாளங்கள் வந்து நல்ல ப்ராப்பராக வந்து பிளட் சர்க்குலேஷன் வந்து இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சிடும். நமக்கு வந்து திரும்ப நார்மலைஸ் வந்து ஆக ஆரம்பிச்சிருமா. அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. நான் சொன்ன மருத்துவ குறிப்புகளையும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நேரில் கூட உங்கள் மருத்துவ ஆலோசனைகளை நீங்கள் பெற்றுக்கலாமா? ஓகே, நன்றிமா கால் பண்ணதுக்கு. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம். வணக்கம்மா, உங்க பேர் என்ன? என் பேர் ஈஸ்வரிங்க. எங்க அப்பா இங்க நல்லா இல்லைங்க. ஓகே, அதான் வயசு என்னம்மா? வெரிக்கோசுங்க, முழங்காலுக்கு கீழேங்க. சரி ஓகேம்மா, வயசு என்னம்மா? 85. ஓகே, தொடர்ச்சியா பேசலாமா? சொல்லுங்கம்மா. அது நரம்பெல்லாம் மேல தெரியுதுங்க. சரிங்கம்மா. கொஞ்சம் கருப்பு கலரா தெரியுதுங்க. இதுக்கு என்ன பண்ணலாங்க? சரிங்கம்மா, என்ன வேலை செய்துட்டு இருந்தாங்கம்மா இதுக்கு முன்னாடி? தொடர்ந்து நின்னுட்டே இருக்கிற மாதிரி? ஓகே, இதுக்கு முன்னாடி கடையில வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. சரி ஓகேம்மா, இதை பத்தி நம்ம தொடர்ந்து பேசுவோம்மா. நெக்ஸ்ட் காலர் இணைப்புல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். அதுக்கு முன்னாடி பிரேக்கு முன்னாடி ஒரு நேர்கிட்ட பேசியிருந்தோம் மேம். அவங்க வந்துட்டு இந்த வெரிக்கோஸ் வெயின் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த வெரிக்கோஸ் வெயின்னால என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க, ஸோ அதை பத்தி சொல்லுங்க. ஓகே, இப்போது வெரிக்கோஸ் ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்குது. மூட்டுகளுக்கு கீழே வந்து நரம்புகள் வந்து வெளியில் நல்லாவே வந்து தெரியுது, முடிச்சுகள் மாதிரி வந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கடுத்து 85 ஏஜ் வந்து ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி தொடர்ந்து நின்றுட்டே இருக்கிற மாதிரியான வேலைகள் வந்து பார்த்துட்ருக்கதா சொன்னாங்க. இப்போது நமக்கு கால்களுக்கு தொடைப்பகுதிகளில் கால் பகுதிகளில் போகக்கூடிய ரத்த ஓட்டம் வந்து நமக்கு திரும்ப கீழே வந்து போயிட்டு நமக்கு ரிட்டர்ன் ஆகாமல் இருக்கும்போது தான் நமக்கு அந்த நரம்புகளில் வந்து முடிச்சுகள் மாதிரி வந்து ஏற்பட்டு நமக்கு வெளியில் நல்லா தெரியக்கூடிய அளவுக்கு வந்து இருக்க ஆரம்பிக்கும். இது வந்து நம்ம சரியாக கவனிக்காமல் இருந்தோம். அதனால் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நமக்கு வந்து வலிகளோ இல்லை வந்து தொந்தரவுகள் வந்து எதுவுமே இல்லாத மாதிரி இருக்கும். அது நாட்பட்டு போக போக என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு கால்களில் வந்து வலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும், மறுத்து போகிற தன்மை வந்திருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து உணர்ச்சியே வந்து இல்லாமல் இப்போ ஒரு 5 மினிட்ஸ் வந்து ஒரு பொசிஷனில் வந்து கால் வச்சுட்டாங்க அப்படின்னாலும் திரும்ப சடனாக வந்து எந்திரிச்சு நடக்க முடியாமல் அந்த மாதிரி தொந்தரவுகள் வந்துருக்கும். இப்போ வெரிக்கோஸ் வந்து நம்ம சரியாக கவனிக்காமல் விட்டோம் அப்படின்னா அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த நரம்புகளில் வந்து நமக்கு வெடிப்புகள் மாதிரி வந்து ஏற்பட்டு நமக்கு வெரிக்கோஸ் அல்சர்ஸாக நமக்கு வந்து மாற ஆரம்பிக்கும். வெரிக்கோஸ் புண்களாக வந்து நமக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். இது மாதிரி பிளட் சர்க்குலேஷன் வந்து நமக்கு இர்ரெகுலராக இருக்கிறதுனால அதை தொடர்ந்து நமக்கு ஹார்ட் ஃபங்க்ஷன்லேயும் நமக்கு வந்து வேரியேஷன்ஸ் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. இப்போ வீட்டில் இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நாட்டு மருந்து கடைகளில் மருதம்பட்டை அப்படின்னு வந்து உங்களுக்கு கிடைக்கும். அது வந்து வாங்கிட்டு நல்லா பொடி பண்ணிவிட்டு அது வந்து சாப்பிட்டதுக்கப்புறமா ஒரு 3 கிராம் வந்து ஹாட் வாட்டரில் வந்து எடுத்துக்க சொல்லுங்கள். உங்களுக்கு உள்ளே போகக்கூடிய அந்த பிளட் சர்க்குலேஷன் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும். ஆனால் வெரிக்கோஸ் வெயின் வந்து நமக்கு இருக்குது, ரொம்ப வந்து முடிச்சுகள் மாதிரி 2 கால்கள்லையுமே வந்து இருக்குது அப்படின்னா நம்ம ரொம்ப தொடர்ந்து நின்றுட்டே இருக்கமா, இல்லை வந்து உடல் எடை வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குமா, அது வந்து ரிப்பீட்டடாக அது வந்து இன்னும் வந்து அதிகமாகிறதுக்கான விஷயங்கள் வந்து நம்ம பண்ணிகிட்டே இருக்கோமா அப்படிங்கிறதையும் கவனித்து அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணணும். அதே மாதிரி அந்த நரம்புகளுக்கு நம்ம வறுமை சிகிச்சைகள் வந்து மேற்கொள்ளும் பொழுது உள்ளுக்கும் வந்து நல்லா பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகிற மாதிரியான ஒரு சில மூலிகை மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கும் பொழுது ஈஸியாக வந்து நார்மலாக ஆரம்பிச்சிடும். அந்த வெளியே தெரியக்கூடிய அந்த முடிச்சுகள் நரம்புகள் வந்து நமக்கு க்ரீன் கலரில் நமக்கு கருப்பாக வந்து தெரிகிற மாதிரி இருக்கும். அதெல்லாமே நமக்கு நார்மலாக வந்து மாறி நார்மல் ஸ்கின் கலருக்கு நமக்கு வந்து வர ஆரம்பிக்கும். அதெல்லாம் ஆரம்ப நிலையிலே வந்து கவனிச்சிட்டோம் அப்படின்னா அது தொடர்ந்து வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸையும் நம்ம வந்து தவிர்த்துக்கலாம். இப்போ நான் சொன்ன அந்த மருதம்பட்டை பொடி மட்டும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இது கூட வறுமை சிகிச்சைகளும் மேற்கொள்ளும்போது நமக்கு வந்து முழுமையாக வந்து சரியாக ஆரம்பிக்குமா, நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஓகே, நன்றிமா. தொடர்ச்சி அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ.
வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? என் பேர் ஏஞ்சல் மேடம். எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? காரைக்குடியில இருந்து பேசுறேன். ஓகே, ஃபைன். இது யாருக்கான கேள்வி? எங்க அம்மாவுக்கான கேள்வி மேடம். உங்க அம்மாவோட வயசு என்னம்மா? வயசு 48. ஓகேம்மா, பேசலாம். டாக்டர் நேப்ல தான் இருக்காங்க, உங்களோட கேள்வியை கேட்கலாம். டாக்டர் வணக்கம். டாக்டர் வணக்கம், சொல்லுங்கம்மா. எங்க அம்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த தோல் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா இந்த படல் தாமரை மாதிரி இருக்குல்ல, சிகப்பு சிகப்பா அந்த உடம்பு ஃபுல்லாவே அவங்களுக்கு இருக்கு. சரிங்கம்மா. அது கூட வந்து அரிப்பு அமைச்சர் அந்த பனி டைம் காலம்னா வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ஓவர் ஆயிடுது டாக்டர். சரிங்கம்மா. அந்த டைமுக்கு கிரீம் ஏதாவது சோப் போடுறாங்கன்னா அந்த டைமுக்கு சரியாகுது, திரும்பவும் அவங்களுக்கு அதே இடத்துல அந்த அரிப்பு அமைச்சர் இருக்க அதிகமாக தான் டாக்டர். சரிங்கம்மா. தோல் மாதிரி வந்து உரியுதுங்களா அதுல இருந்து? ஆமா, தோல் இந்த வெள்ளை மாதிரி உரியுது, அது இடத்துல சிகப்பாவுக்கும் ஆயிடுது அப்படி. சரி, எவ்வளவு நாளா இந்த மாதிரி இருக்குங்களா? ஒரு 2 வருஷமாவே உங்களுக்கு அந்த மாதிரி தான் டாக்டர். சரி, உடல் முழுவதும் இருக்குங்களா இல்ல எந்த பகுதிகளல மட்டும் இருக்குமா? முதுகு பகுதியில், தலையில, கால்ல இந்த சைடுல இருக்கு, கையில இந்த மாதிரி எல்லாம். சரி, ஓகேமா. இப்போ நமக்கு சோரியாசிஸ் ப்ராப்ளம்ல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஒயிட் ஒயிட் பேட்சஸா நமக்கு வந்து மீன் செதில் மாதிரி நமக்கு அந்த ஸ்கேல்ஸ் வந்து நமக்கு வந்து உதிர ஆரம்பிக்கும். ஒரு சில பேருக்கு ஃபஸ்ட்டு வந்து சோரியாசிஸ் அப்படின்னு வந்து ஸ்டார்ட் ஆகும்போது நமக்கு ஸ்கின்ல வந்து ஒரு விதமான சிவந்த தன்மை வந்து இருக்கும், அதாவது ரெட் பேச்சஸ் மாதிரி இருக்குன்னு சொன்னீங்களே, அந்த மாதிரி ஒரு சிவந்த தன்மை வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அதுலேருந்து நமக்கு அரிப்புகள், எரிச்சல் இதெல்லாம் ஏற்படும்போது நம்ம ஸ்க்ராச் பண்ணி விட்டோம் அந்த பகுதிகள் எல்லாமே நமக்கு ஸ்கின் வந்து தடிச்சு ரொம்ப வந்து வறட்சி ஆகும்போது தான் நமக்கு அந்த தோல் மாதிரி வந்து உரியக்கூடிய தன்மை வந்து நமக்கு வந்து ஏற்படுறது. இப்போ தலைப்பகுதிகள்லையும் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு முதுகில், கைகளில் எங்கெல்லாம் ஏற்படுது அப்படின்னா நமக்கு ஸ்டார்டிங்கில் தலையில் வந்து ஏற்படும் போது நம்ம சரியாக கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா அந்த மீன் செதில் மாதிரி உரியக்கூடிய அந்த பேச்சஸ்லாம் நம்ம முதுகு பகுதிகளில், ஷோல்டரில், கைகளில் படும்பொழுது இங்கேயும் வந்து நமக்கு வந்து பேச்சஸ் வந்து உருவாக ஆரம்பிக்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டே வந்து வர ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் சொன்னீங்க க்ரீம் போட்டால் கொஞ்சம் குறையுது, திரும்பவும் அந்த பாதிப்புகள் வந்து அதிகமாகுது அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி இந்த பனிக்காலங்கள், மழைக்காலங்கள் வரும்பொழுதும் நமக்கு அந்த குளிர்ச்சியினால் என்ன ஆகும் அப்படின்னா ஸ்கின் வந்து ட்ரை ஆகி இன்னும் வந்து அந்த பேச்சஸ் எல்லாமே நமக்கு வந்து அந்த உரியக்கூடிய தன்மை வந்து ரொம்ப ஜாஸ்தியாக ஆரம்பிக்கும். இது வந்து காலாஞ்சக படை அப்படின்னு சொல்லக்கூடிய சோரியாசிஸ் தொந்தரவு தான். இப்போ உள்ளுக்கு வந்து முறையாக வந்து மருத்துவ முறைகள் வந்து எடுக்கணும். அதே மாதிரி வெளிப்பிரயோகமாகவும் ஒரு சில மூலிகை தைலங்கள் வந்து யூஸ் பண்ணும்போது நமக்கு சோரியாசிஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துலேயும் நம்ம வந்து நார்மல் பண்ணிக்கலாம். நீங்கள் பயப்பட தேவையில்லை. இப்போ வீட்டில் இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இப்போ கொஞ்சம் அரிப்புகள் வந்து குறையிறதுக்கு நாட்டு மருந்து கடைகளில் பரங்கிப்பட்டை அப்படின்னு வந்து உங்களுக்கு கிடைக்கும். அது வந்து வாங்கிட்டு அதை வந்து நல்லா பொடி பண்ணிவிட்டு காலையிலையும் நைட்டும் சாப்பிட்டதுக்கப்புறமா வந்து பாலில் வந்து எடுத்துக்க சொல்லுங்கள். அந்த பரங்கிப்பட்டை பொடி வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து பாலில் மிக்ஸ் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். அது எடுக்கும்பொழுது ஃபஸ்ட்டு இப்போ கொஞ்சம் அரிப்புகள் வந்து நல்லா குறைய ஆரம்பிக்கும். அந்த ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த ட்ரைனஸ் இதெல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும். இப்போ சோரியாசிஸ் அப்படின்னாவே இது வந்து ஆட்டோஇம்யூன் டிசீஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அதனால் உள்ளுக்கு வந்து நமக்கு உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வந்து வெளியேற்றிட்டு நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி, நமக்கு அந்த பிளட் பியூரிஃபை பண்ணுற மாதிரியான மருத்துவ முறைகள் வந்து உள்ளுக்கு எடுத்து வெளிப்பிரயோகமாக நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த வறட்சி தன்மை, அந்த தோல் உரியக்கூடிய தன்மை, அந்த இன்ஃபெக்ஷன் இதெல்லாமே வந்து குறைக்கிற மாதிரியான தைல வகைகள், குளியல் பொடிகள் இதெல்லாமே வந்து நம்ம ஃபாலோ பண்ணும்பொழுது ஒரு குறிப்பிட்ட காலையில் நம்ம வந்து நார்மலைஸ் பண்ணிக்கலாமா, நீங்கள் பயப்பட தேவையில்லை. இப்போ நான் சொன்ன அந்த பரங்கிப்பட்டை பொடியும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். கூட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஸ்கின்ல ஏற்படக்கூடிய சோரியாசிஸ் தொந்தரவுகளுக்கெல்லாம் நம்ம வந்து 4 தலைமுறைகளாக பாரம்பரியமாக வந்து மருத்துவ முறைகள் வந்து கொடுத்துட்ருக்கோம். இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 வருடங்களாக, 20 வருடங்களாக தொடர்ந்து வந்து சோரியாசிஸ் தொந்தரவுகள் வந்து இருக்குது. அப்பப்போ வந்து மருத்துவ முறைகள் எடுக்கும்பொழுது குறையுது, திரும்பவும் அந்த பாதிப்புகள் வந்து ஏற்படுது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் கூட நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருத்துவ முறைகள் வந்து எடுத்து முழுமையாக வந்து சரியாயிருக்காங்க, திரும்பவும் இதுவரையிலையும் அந்த பாதிப்புகள் வந்து ஏற்படாமல் இருந்திருக்காங்கம்மா, அதனால் கவலைப்பட வேண்டாம். ஒரு குறிப்பிட்ட காலம் நார்மல் பண்ணிக்கலாமா? ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலை இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? என் பேர் ஸ்டெல்லா மேடம். எங்கிருந்து கால் பண்றீங்க ஸ்டெல்லா? நாங்க தர்மபுரியில இருந்து கால் பண்ணிருக்கோம் மேடம். ஓகே, இது யாருக்கான கேள்விமா? எங்க ஹஸ்பண்டுக்காக கேக்கணும் மேடம். அவரோட வயது என்னமா? அவங்களுக்கு வயசு 27 மேடம். ஓகேமா, பேசலாம். டாக்டர் நேப்ல தான் இருக்காங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம், சொல்லுங்கம்மா. எங்க ஹஸ்பண்டுக்கு இப்பதான் 27 வயசு ஆகுது. சரிங்கம்மா. ஆனா அவங்களுக்கு சுகர் வந்து பாத்தீங்கன்னா 5 வருஷமாவே இருக்கு.
சரி ஓகேமா. இப்போ இப்போ வந்து ப்ராப்ளம் நிறைய இருக்கு. நைட்ல சரியா தூங்க மாட்டேன்றாங்க. அடிக்கடி யூரின் போயிட்டே இருக்காங்க. சரிங்கமா. டேப்லெட் வந்து தண்ணிலே வைக்கணும் அப்படின்றாங்க. எரிச்சலா இருந்துட்டே இருக்குன்றாங்க டாக்டர். சரிங்கமா. டேப்லெட்ஸ் எடுத்துக்கறங்களா இல்ல இன்சுலின் இன்ஜெக்ஷன் இன்சுலின் எடுத்துட்டு இருக்காங்க. சரி ஓகேமா. இத தொடர்ந்து இந்த சந்தேகங்களை பத்தி நம்ம பேசலாம். இயர்லி டயபெட்டிஸ் உங்களுக்கு 27 இயர்ஸ் தான் ஆகுது. 7 இயர்ஸ் 5 இயர்ஸா டயபெட்டிஸ் இருக்குன்னு சொல்லிருந்தாங்க மேம். அது மட்டும் கால் எரிச்சலும் அதிகமா இருக்குன்னு சொல்லிருந்தாங்க. சோ அதற்கான விளக்கம் என்ன? இப்போது சர்க்கரை நோய் அப்படிங்கும்போது நமக்கு டைப் 1 டைப் 2 அப்படின்னு சொல்லி நம்ம ரெண்டு வகையை வந்து சொல்கிறோம். இப்போது இளம் வயதிலே நமக்கு வந்து அந்த இன்சுலின் ஹார்மோன் வந்து நமக்கு சுரக்கக்கூடியது நமக்கு குறைவாக இருந்துச்சு அப்படின்னா தான் நமக்கு இன்சுலின் இன்ஜெக்ஷன் வந்து போடுற மாதிரி கண்டிஷன்ஸ் வந்து ஏற்பட ஆரம்பிக்குது. அந்த கணையத்தில் இருக்கக்கூடிய அந்த பீட்டா செல்ஸை வந்து நல்லா தூண்டிவிட்டு நமக்கு இன்சுலின் ஹார்மோன் வந்து சுரக்க வச்சு அந்த ரிசப்டாஸ் வந்து நமக்கு வந்து யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரியான மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கிட்டோம். இப்போது அடிக்கடி வந்து யூரின் போதும், நைட்டில் வந்து யூரின் ஜாஸ்தியாக வந்து போகுது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க. நமக்கு அந்த கிட்னி ஃபங்க்ஷன் வந்து நமக்கு குறையும் போது நமக்கு யூரின் வந்து அதிகமாக வந்து வெளித்தள்ள ஆரம்பிக்கும். இதே மாதிரி உள்ளங்கால்களில் வந்து எரிச்சல் இருக்குது, தண்ணியிலே வந்து கால் வச்சுட்டு இருந்தால் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நைட்டில் வந்து உள்ளம் பாதத்தில் ஒரு விதமான எரிச்சல் ஏற்படும். ஒரு சில பேருக்கு வந்து குத்துற மாதிரியான வலிகள் வந்து ஊசியால் வந்து குத்துற மாதிரியான வலிகள் வந்து ஏற்படுறது. ஒரு சில பேருக்கு அந்த பகுதி வந்து மறுத்து போயிட்டு நமக்கு கால் வைக்கக்கூடிய இடங்கள் வந்து தெரியாத அளவுக்கு வந்து நம்னஸ் வந்து ஏற்படுறது. இந்த மாதிரி நமக்கு சுகர் வந்து ரத்தத்தில் ரொம்ப அளவுகளில் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதை தொடர்ந்து நம்ம ரொம்ப நுண்ணிய இரத்த குழாய்களை வந்து பாதித்து நமக்கு அங்கே இருக்கக்கூடிய தொந்தரவுகளை வந்து நமக்கு வந்து ஏற்படுத்தும். ஒரு சில பேர் உள்ளங்கால்களில் உள்ளங்கைகள்லையும் ஒரு சில பேருக்கு வந்து பாதிப்புகள் ஏற்படுத்தும். இது வந்து நமக்கு டயபெட்டிக்கில் தொடர்ந்து வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் தான். இப்போது அதற்கு வந்து நம்ம இப்போ நீங்கள் வாட்டரில் வந்து கால் வச்சாலோ இல்லை வந்து ஏதாவது ஆயில் அப்ளிகேஷன்ஸ் பண்ணிங்கனாலோ அப்போ மட்டும் நமக்கு வந்து குறையிற மாதிரி இருக்கும். உள்ளே வந்து நம்ம அந்த சர்க்கரை அளவுகளை வந்து நம்ம குறைச்சி நமக்கு ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த குளுக்கோஸ் அளவுகளை வந்து நம்ம நார்மலைஸ் பண்ணோம் அப்படின்னா தான் அதை தொடர்ந்து நரம்புகள் வந்து பாதிப்படையாமல் அதை தொடர்ந்து வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். இப்போ சர்க்கரை நோய் அப்படிங்கும்பொழுது நம்ம நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு 65 வகை மூலிகைகள் சார்ந்த அந்த சர்க்கரைக்கான டானிக்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கும் பொழுது ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த ஹஷ்பியோன்ஸ் லெவலும் நமக்கு வந்து குறைஞ்சி நமக்கு ரிவர்ஸ் ஆகி நார்மலுக்கு வந்து வர ஆரம்பிக்கும். நமக்கு சுகர் தொடர்ந்து வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ், கண் பார்வை வந்து குறைபாடு இருக்குது, இல்லை வந்து இப்போ இந்த மாதிரி கை கால்களில் வந்து எரிச்சல் இருக்குது, மருத்து போகிற தன்மை இருக்குது, இல்லை வந்து யூரின் வந்து அதிகமாக போகுது, பசித்தன்மையே வந்து இல்லாமல் இருக்குது, இல்லை அதிக பசி வந்து ஏற்படுது, இந்த மாதிரி நமக்கு சுகரை தொடர்ந்து வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ்க்கும் நம்ம கொடுக்கக்கூடிய அந்த மூலிகை டானிக்ஸ் வந்து எடுத்துக்கும் போது நமக்கு ஒரு 1 வீக்லேயே அதை தொடர்ந்து வரக்கூடிய பாதிப்புகள் வந்து குறைஞ்சி அதுக்கப்புறம் நமக்கு சர்க்கரை நோயில் ஏற்படக்கூடிய அந்த 3 மந்த்ஸ் ஆவரேஜ் ஹஷ்பியோன்ஸ் லெவலும் வந்து நம்ம அந்த மூலிகை மருந்து முறைகள் வந்து ஃபாலோ பண்ணும்பொழுது ஒரு குறிப்பிட்ட காலையில் நமக்கு ரிவர்ஸ் ஆகி நார்மலுக்கு வர ஆரம்பிக்கும். அதனால் பயப்பட தேவையில்லை. கொஞ்சம் ப்ராப்பராக வந்து மருத்துவ முறைகள் எடுத்திங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நார்மலைஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட மருத்துவமனையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சர்க்கரை நோய்க்கு இன்சுலின் ஹார்மோன் வந்து எடுத்துகிட்ருக்காங்க. இப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் கூட நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருத்துவ முறைகள் வந்து சைடு பை சைடு எடுத்து அந்த ஹஷ்பியோன்ஸ் லெவல் வந்து குறைய குறைய நம்ம இன்சுலின் வந்து முழுவதுமாக வந்து தவிர்த்துட்டு நம்ம மூலிகை மருத்துவ முறைகள் மட்டும் வந்து ஃபாலோ பண்ண சொல்லுவோம். அந்த ஹஷ்பியன்ஸ் லெவல் வந்து நமக்கு நார்மலுக்கு 5 கிட்ட வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்முடைய உணவு முறைகள், நம்முடைய வாழ்வியல் முறைகள் மட்டும் ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னா எந்த விதமான மருத்துவ முறைகளும் இல்லாமல் நார்மலாக வந்து இருக்க முடியும். திரும்பவும் நமக்கு அந்த பாதிப்புகள் வந்து அதிகமாகாமையும் வந்து பார்த்துக்க முடியுமா? இப்போ ஆல்ரெடி நீங்கள் ஏதாவது பிளட் டெஸ்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை எடுத்துகிட்டு வந்து நேரில் காமிச்சிங்க அப்படின்னாலும் நம்ம நாடி பரிசோதனை செஞ்சு அதுக்கேற்ற மாதிரி மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கலாம். நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஓகே, நெக்ஸ்ட் கால இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? என்னோட பேர் கோமதி. எங்க இருந்து கால் பண்றீங்க கோமதி? இங்க ராமநாதபுரத்துல இருந்து பேசுறேன் மேடம். ஓகே, இது யாருக்கான கேள்விமா? எங்க மாமியார் சார் கேக்கணும் மேடம். அவங்க வயசு? வயசு ஒரு 50 இருக்கும். ஓகேமா, பேசலாமா? டாக்டர் நேப்ல தான் இருக்காங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம், சொல்லுங்கம்மா. எங்க அத்தைக்கு ஒரு 4 வருஷமா ஆஸ்துமா ப்ராப்ளம் மாதிரி இருக்கு. சரிங்கம்மா. மூச்சு வந்து வெளிவிடுறதுக்கான சிரமம் வந்து இருக்கும். இப்போ ப்ராப்பராக அந்த நமக்கு சுவாச குழாய்களில் அங்கே வந்து பிராங்கை, பிராங்கியோல்ஸு, காற்றறைகள் இது எல்லாமே வந்துருக்கும். அதில் வந்து நமக்கு கோழைகள் வந்து போயிட்டு ஒரு விதமான அடைப்புகளை வந்து ஏற்படுத்தும் பொழுது
நம்ம உள்ளே சுவாசிக்கக்கூடிய காற்று வந்து நமக்கு உள்ளே போயிட்டு ரிட்டர்ன் ஆகாமல் வெளிவர முடியாமல் மூச்சு வெளிவிடுறதுக்கான சிரமம் வந்து இருக்கும். அந்த வெளிவிடும்போது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு விதமான சவுண்டு வந்து கேட்க ஆரம்பிக்குது, தான் வந்து வீசிங் சவுண்ட் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இப்போ இருமல் வந்து இருக்குது அப்படின்னா நமக்கு உள்ளே அந்த சுவாச பாதைகளில் நுரையீரலில் இருக்கக்கூடிய அந்த கோழைகளை வந்து வெளியேற்றுறதுக்காக தான் நமக்கு இருமல் வந்து ஏற்படுது. இப்போ தொடர்ந்து வந்து இருமிக்கிட்டே இருப்பாங்க, ஒரு ஆஃப் அன் அவர் ஒன் ஹவர் வந்து இரும்புவாங்க. ஒரு சின்னதாக ஒரு கோழை வந்து வெளியேறிடுச்சு அப்படின்னாவே அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும், மூச்சு விடுறதுக்கான சிரமம் வந்து கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கும். அந்த இன்ஃபெக்ஷனை வந்து வெளியேற்றுறதுக்காக தான் நமக்கு இருமல் அப்படிங்கிற அந்த அறிகுறி வந்து ஏற்படுது. இப்போ ஏதாவது மருத்துவ முறைகள் வந்து எடுத்தீங்க அப்படின்னா அப்போ மட்டும் உள்ளே இருக்கக்கூடிய அந்த கோழைகள் வந்து கொஞ்சம் இலகி கொஞ்சம் மூச்சு விடுறதுக்கான சிரமம் வந்து குறைய ஆரம்பிக்கும். திரும்பவும் அந்த பாதிப்புகள் வந்து நமக்கு வந்து இருந்துகிட்டே இருக்கும். இல்லை இப்போ ஆஸ்மா தொந்தரவுகள் இருக்குது அப்படின்னா உள்ள நுரையீரலில் அந்த காற்று அறைகளில் இருக்கக்கூடிய அந்த கோழைகளை வந்து இலக்கி வெளியேற்றுற மாதிரியான மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கணும். அதுக்கடுத்து நல்லா வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகப்படுத்துகிற மாதிரியான உணவு முறைகள் மூலிகை மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணும்பொழுது திரும்பவும் நமக்கு வந்து கோழைகள் வந்து சேராமல் இருக்கும். இப்போது டைஜஷனும் வந்து ப்ராப்பராக இருக்கா அப்படிங்கிறத கவனிக்கணும். நமக்கு குடல் பகுதிகளில் வந்து இப்போ சரியான செரிமானம் தொந்தரவுகள் இந்த மாதிரி நமக்கு வந்து ப்ராப்பராக வந்து ஆகாமல் நமக்கு தொந்தரவுகள் இருந்து அப்படின்னா அதை தொடர்ந்து நமக்கு குடல்களில் வந்து கோழைகள் வந்து சேர்ந்து நமக்கு நுரையீரல் வந்து தேங்க ஆரம்பிக்கும். டைஜஷன் வந்து இம்ப்ராப்பராக இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம வந்து கவனிக்கிறோம். சைட் பை சைடு ரெண்டையும் வந்து நம்ம சரி பண்ணிட்டோம் அப்படின்னாவே இந்த ஆஸ்மா வந்து நமக்கு முழுமையாக வந்து சரியாக ஆரம்பிச்சிடும். அதனால் பயப்பட தேவையில்லை. இப்போ வீட்டில இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா அந்த சளி தொந்தரவுகள் வந்து வெளியேறதுக்கு நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் உங்களுக்கு வந்து சிற்றரத்தை, அக்ரஹாரம், அதிமதுரம் இது மூணும் வந்து வாங்கிக்கலாம். நல்லா வந்து பொடி பண்ணிவிட்டு இப்போ சிற்றரத்தை வந்து ஒரு 50 கிராம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதே மாதிரி அக்ரஹாரம், அதிமதுரம் இதெல்லாமே வந்து சம அளவு எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதை வந்து பொடி பண்ணி ஒரு 1/2 ஸ்பூன் வந்து தேனில் வந்து சாப்பிட்டதுக்கப்புறமா வந்து எடுத்துகிட்டே வரட்டும். உள்ளே இருக்கக்கூடிய அந்த கோழைகள் வந்து கரைஞ்சி வெளியில் வர ஆரம்பிக்கும். இதுக்கு வந்து நசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய வறுமை சிகிச்சைகளும் வந்து மேற்கொள்ளும்போது நமக்கு அந்த உள்ள நுரையீரலில் இருக்கக்கூடிய அந்த கோழைகள் வந்து ஈஸியாக வந்து வெளியில் வர ஆரம்பிக்கும். இப்போ நான் சொன்ன மருத்துவ குறிப்புகளையும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ராமநாதபுரத்துலேயே நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனை இருக்குது. நீங்கள் நேரில் கூட டாக்டர்ஸ் பார்த்துட்டு நாடி பரிசோதனை செஞ்சு எந்த அளவுக்கு வந்து கோழைகள் வந்து உள்ளே தேங்கி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி மருத்துவ ஆலோசனைகள் வந்து எடுத்துக்கலாமா. இப்போ 5 வருடங்களாக தான் இந்த பாதிப்புகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நிறைய பேஷண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மாத்திரைகள் வந்து எடுத்துகிட்டே இருப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து இன்ஜெக்ஷன்ஸ் வந்து போட ஆரம்பிப்பாங்க, நரம்புகளில் போடக்கூடிய இன்ஜெக்ஷன்ஸ், அதுக்கடுத்து இன்ஹலர்ஸ் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. இப்போ ஒரு நாளைக்கே 20 முறை 25 முறை வந்து இன்ஹலர் வந்து ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கெலாம் நம்ம கொடுக்கக்கூடிய எளிமையான மூலிகை மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கும் பொழுதே உள்ளே இருக்கக்கூடிய அந்த கோழைகள் வந்து வெளியேறிட்டு நல்லா நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகப்படுத்தும் பொழுது திரும்ப திரும்ப நமக்கு அந்த பாதிப்புகள் வந்து ஏற்படாமல் இருக்கும். நீங்கள் பயப்பட வேண்டாம். நிகழ்ச்சியில் அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? மணிமேகலை மேடம் என் பேரு. எங்க இருந்து கால் பண்றீங்க மணிமேகலை? நான் நாகையில இருந்து பேசுறேன் மேடம். ஓகேம்மா, இது யாருக்கான கேள்விமா? எனக்கான கேள்வி மேடம். ஓகே, உங்க வயசு? 33 மேடம். பேசலாமா, டாக்டர் இணைப்புல தான் இருக்காங்க. வணக்கம், சொல்லுங்கம்மா. வணக்கம் டாக்டர். சொல்லுங்க டாக்டர். இந்த 3 வருஷமா எனக்கு முடக்கவாதம் பிரச்சனை இருக்கு. சரிங்கம்மா. மூட்டுக்கு வலியா இருக்கு மேடம். ஊசி எல்லாம் போடுறேன் ஆனா சரியாக மாட்டேங்குது, தொடர்ந்து வலியா இருக்கு. சரிங்கப்பா. என்ன பண்றேன்னு தெரியல மேடம். சரிங்கம்மா. பிளட் டெஸ்ட் ஏதாவது எடுத்து பாத்தீங்களா? ஆரிய ஃபேக்டர் எல்லாம் எந்த அளவுகள் இருக்குன்னு கவனிச்சிங்களா? இல்ல மேடம், இன்னும் டெஸ்ட் எல்லாம் இன்னும் எடுத்து பார்க்கல மேடம். சரிங்கம்மா. மோஷன் எல்லாம் ஃப்ரீயா போறீங்களா? அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா தான் மேடம் இருக்கு போகும்போது. சரி, ஓகேம்மா. இப்போ முடக்குவாதம் அப்படிங்கும்போது நமக்கு மூட்டுகளில் வந்து வலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அதாவது நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கை விரல் மூட்டுகள்லேருந்து பெரிய மூட்டுகள் வரலுமே நமக்கு வந்து இப்போ வந்து முதுகு பகுதி, கழுத்து பகுதி, முழங்கை, முழங்கால், கணுக்கால் பகுதி, மணிக்கட்டு பகுதி, இந்த மாதிரி நமக்கு கை விரல்களில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன மூட்டுகள் இதெல்லாமே வந்து நமக்கு உடலில் வந்து வாதம் அதிகமாகும்போது நமக்கு சின்ன சின்ன மூட்டுகள்லேருந்து பெரிய மூட்டுகள்லாம் நமக்கு வலிகள், வீக்கங்கள் இதெல்லாமே வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இப்போது நமக்கு அந்த வாதம் வெளியேறணும், நார்மல் ஆகணும் அப்படின்னா மலச்சிக்கல் வந்து இல்லாமல் வந்து பார்த்துக்கணும். இப்போ அந்த மலச்சிக்கல் வந்து இருந்துச்சு அப்படின்னா இன்னும் வந்து அந்த முடக்குவாதத்தில் ஏற்படக்கூடிய வலிகள் வந்து நமக்கு வந்து அதிகமாக ஆரம்பிக்கும். கேஸ்ட்ரைட்டிஸ் தொந்தரவுகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும்.
செரிமான கோளாறுகள் வந்து ஏற்பட்டுச்சு அப்படின்னா இன்னும் தொந்தரவுகள் வந்து நமக்கு வந்து ஜாஸ்தியாக ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் வீட்டில் இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா மோஷன் வந்து ஃப்ரீயாக போகிறதுக்கு நீங்கள் நிலாவாகை அப்படின்னு உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அது வந்து வாங்கிட்டு நல்லா பொடி பண்ணி டெய்லி நைட்டு மட்டும் ஒரு அரை ஸ்பூன் வந்து ஹாட் வாட்டரில் எடுத்துகிட்டே வாங்க. உங்களுக்கு மோஷனும் வந்து ஃப்ரீயாக போகும், உடலில் தேங்கி இருக்கக்கூடிய அந்த வாதமும் நமக்கு வந்து வெளியேற ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து இந்த முடக்கு வாதம் தொந்தரவுகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வீக்கங்கள் இருக்குது, மார்னிங் தூங்கி எழுந்திரிச்சோடனே ஒரு விதமான ஸ்டிஃப்னஸ், அந்த மூட்டுகளை வந்து மடக்கி நீட்ட முடியாத அளவுக்கு இறுக்கமான அந்த விரைப்புத்தன்மை வந்து இருக்குது அப்படின்னா நீங்கள் பவளமல்லி இலை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு கிடச்சிது அப்படின்னா அந்த பவளமல்லி இலை எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா ட்ரையாக வந்து நீங்கள் வாங்கிட்டு அதை வந்து நல்லா ஒன்று ரெண்டாக வந்து இடித்து வச்சுட்டு கஷாயம் மாதிரி வந்து போட்டு எடுத்துக்கலாம். ஒரு 250 ml வந்து தண்ணி ஊற்றி அந்த பவளமல்லி இலை வந்து ட்ரை ஆனதை ஒரு 2 ஸ்பூன் வந்து அந்த பொடி வந்து போட்டு நல்லா வந்து பாயில் பண்ணி ஒரு 50 ml சுண்டை காய்ச்சிட்டு டெய்லி மார்னிங் சாப்பிட்டதுக்கப்புறம் மட்டும் ஒரு 50 ml வந்து எடுத்துகிட்டே வாங்க. இந்த பவளமல்லி இலை கஷாயம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாவே அந்த முடக்குவாதத்தில் ஏற்படக்கூடிய அந்த வீக்கங்கள் வலிகள் இதெல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும். ஆனால் ப்ராப்பராக வந்து நம்ம மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கும் போது நம்ம முழுமையாக வந்து சரி பண்ண முடியும். இப்போ நிறைய பேர் வந்து நினைக்கிறது என்ன அப்படின்னா இப்போ முடக்குவாதம் அப்படின்னா அது வந்து ஆட்டோமெண்டிசஸ்ஸு, தொடர்ந்து லைஃப் லாங் வந்து இப்போ வலிகள் வந்து குறைக்கிறதுக்கான வலி நிவாரண மாத்திரைகள் வந்து எடுத்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு வந்து நினைக்கிறோம். ஆனால் நம்ம சித்த மருத்துவ முறைகளில் நம்ம கொடுக்கக்கூடிய அந்த மூலிகை மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கும் பொழுது பேசிக்காக அந்த வாதத்தை வந்து நம்ம நார்மலைஸ் பண்ணும்போது நமக்கு வந்து முடக்குவாதம் வந்து முழுமையாக வந்து சரியாக ஆரம்பிக்கும். இப்போ சரியாக வந்து நம்ம கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கடுத்தது உள்ளுறுப்புகளையும் வந்து பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கூட இருக்குது. இப்போ ஆரம்ப நிலையில் தான் இருக்கீங்க, ப்ராப்பராக வந்து மருத்துவ முறைகள் எடுத்துக்கும் பொழுது அந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஆரிய ஃபேக்டர் எல்லாமே ரிவர்ஸ் பண்ணி நம்ம நார்மல் கொண்டு வர முடியும். நீங்கள் பயப்பட தேவையில்லை. நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பையாக நாகையிலேயே இருக்குது, நீங்கள் நேரில் கூட போய் பார்க்கலாம். டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு நாடி பரிசோதனை செஞ்சுட்டு அதற்கேற்ற மாதிரி மருத்துவ ஆலோசனைகள் வந்து கொடுப்பாங்கம்மா. கண்டிப்பாக முடக்குவாதத்தை நம்ம முழுமையாக நிரந்தரமாக வந்து குணப்படுத்திக்கலாம். ஓகே, நன்றிமா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? வணக்கம் மேடம், என்னோட பேர் சமீர், ஆவடியிலிருந்து பேசுறேன். ஓகே சார், தொடர்ச்சியா பேசலாம் சார், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க சார். மேடம், இப்போ எனக்கு கேஸ்ட்ரிக் இஷ்யூ இருக்கு, சரியா மோஷன் வர மாட்டேங்குது, பிளஸ் கேஸ்ட்ரிக் இருக்கிறதுனால எனக்கு வந்து ஹார்ட் பர்னிங் சென்சேஷன் அதிகமா இருக்கு. சரிங்க சார். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா புளிப்பு ஏப்பம் அந்த மாதிரி கொஞ்சம் அதிகமா வருது, எதுகளிப்பு அந்த மாதிரி வருது. சரிங்க சார். டாக்டர் போய் பாக்கும்போது நம்ம ஜிஆர்டி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க, டேப்லெட் போட்டுட்டே இருக்கு, ஆனா வந்து பாத்தீங்கன்னா அந்த இஷ்யூ வந்து அப்படியே வந்துட்டே இருக்கு. அதுதான் அந்த எரிச்சல் கொஞ்சம் அடையணும், அதுக்குதான் சொல்றேன் மேடம். என்ன பண்ணலாம் கேக்கலாம். சரி, ஓகேங்க சார். இது வந்து நமக்கு ஃபஸ்ட்டு கேஸ்ட்ரைட்டிஸ் தான். ஜிஇஆர்டி அப்படிங்கிறது நமக்கு அந்த கேஸ்ட்ரோ அந்த ட்ராக்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டிருக்கும். இப்போ அதை தொடர்ந்து நமக்கு நெஞ்செரிச்சல், நீங்கள் சொல்கிற மாதிரி எதுக்கழித்தல், புளிச்சேப்பம், இந்த மாதிரி தொந்தரவுகள் வந்து இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து மலச்சிக்கல் வந்து இல்லாமல் வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து அந்த புண்கள் வந்து நல்லா ஆறணும், அந்த இன்ஃபெக்ஷன் வந்து நமக்கு நல்லா வந்து குறையணும், செரிமானம் வந்து கரெக்டாக நடக்கணும் அப்படின்னா கொஞ்சம் நாளைக்கு வந்து ரொம்ப காரம் புளிப்புள்ள உணவுகள் வந்து தவிர்த்துட்டு ரொம்ப எளிமையாக செரிமானமாகக்கூடிய ஆவியில் வேக வச்ச உணவுகள் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து வாரத்திற்கு ஒரு 2 முறை வந்து பார்த்தீங்க அப்படின்னா மணத்தக்காளி கீரை வந்து நீங்கள் உணவுகளில் வந்து சேர்த்துக்கலாம். அதிகப்படியாக நீங்கள் உணவுகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செரிமானமாகறதுக்கு கடினமான உணவுகள் வந்து தவிர்த்துட்டு அதிகமாக நார்ச்சத்துள்ள உணவுகள் வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு டைஜஷன் வந்து ப்ராப்பராக வந்து இருக்க ஆரம்பிக்கும். வாரம் 1 முறை வந்து எண்ணெய் குளியல் வந்து ஃபாலோ பண்ணலாம். இந்த மாதிரி நமக்கு கேஸ்ட்ரைட்டிஸ் தொந்தரவு இருக்கும்பொழுது சரியான தூக்கமின்மை இந்த தொந்தரவுகள்லாம் இருக்கும். ஆனால் வாரம் 1 முறை வந்து எண்ணெய் குளியல் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ நைட் வந்து மோஷன் வந்து ஃப்ரீயாக போகிறதுக்கு திரிபலா சூரணம் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு மோஷனும் வந்து ஃப்ரீயாக போகும், அந்த கேஸ்ட்ரைட்டிஸ் தொந்தரவு உங்களுக்கு வந்து நார்மலாக ஆரம்பிக்கும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது கூட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பையாக டி நகர் ஹபீபுல்லா ரோட்டில் இருக்கும். இந்த மாதிரி நமக்கு வயிறு சார்ந்து நமக்கு இந்த மாதிரி கேஸ்ட்ரைட்டிஸ் தொந்தரவுகள் இதெல்லாமே ஆரம்ப நிலையிலே வந்து நம்ம ஒரு சில மூலிகை மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கும்போது நம்ம முழுமையாக வந்து சரி பண்ணிக்கலாம். நீங்கள் பயப்பட தேவையில்லை சார். ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. டாக்டர் வந்து ஒன் ஹவர்ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க. நன்றி. நன்றி. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சிட்ருப்பீங்க. இதே போல் மண்டேயும் வேறு டாக்டரோடு உங்களை சந்திக்கிறேன். அண்டலின் கட்டி கட்டலிங் பேஃப் யூ ஆல்.